வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 8 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட மலை ரயில் ஹிந்தி பட ஷூட்டிங்கிற்காக குன்னூரிலிருந்து உதகை வழித்தடத்தில் சனிக்கிழமை இயக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 8 மாதங்களாக நீலகிரி மலை ரயில் சேவையை தெற்கு ரயில்வே ரத்து செய்தது. இந்த நிலையில் மும்பையைச் சேர்ந்த ஹிந்தி படக்குழுவினர் தாங்கள் தயாரிக்கும் ஹிந்தி வெப் டிவி தொடரில் மலை ரயில் காட்சிகள் இடம்பெற தெற்கு ரயில்வேவிடம் அனுமதி பெற்றிருந்ததை தொடர்ந்து குன்னூர் உதகை இடையே கேத்தீர் ரயில் நிலையம் பகுதியில் மலை ரயிலின் காட்சிகள் படமாக்கப்பட்டன. அப்டாப் லவ் என்ற வெப் படத்திற்காக நீலகிரி மலை ரயில் கேத்தீர் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சேலம் கோட்டத்தில் அனுமதி பெற்று 5 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாக கட்டியுள்ளனர். இதில் 1 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் என்ற கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. என்ஜினுடன் 5 பெட்டிகள் பொருத்தப்பட்டு மலை ரயில் கேத்தி ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்ததை படக்குழுவினர் கேமராவில் பதிவு செய்தனர். கடந்த 8 மாதங்களாக இயங்காத மலை ரயில் இயக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் மலை ரயிலை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் கேத்தி ரயில் நிலையம் அறிவிப்பு பலகையில் படப்பிடிப்பிற்காக என்று மாற்றப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ் ராதாகிருஷ்ணன்.